கோழி கூடல நைட்டு பஸ்ல இருந்து இறங்கின உடனே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே 12 மணி ஆனாலும் சுட சுட பீஃப் மிக்ஸ் சிக்கன் மிக்ஸ்னு செஞ்சுட்டு இருந்தாங்க. கண்ணாடி பெட்டிக்குள்ள கப்பை அண்ட் பரோட்டா எல்லாம் சுட சுட இருந்துச்சு. கேரள பரோட்டா நம்ம வாட்டர் பரோட்டா மாதிரி உள்ளங்க அளவுக்கெல்லாம் இருக்காது, தோசை அளவுக்கு பெருசா இருக்கும். பரோட்டா வித் சிக்கன் கறி அண்ட் பீஃப். நெக்ஸ்ட் டே பீச் எல்லாம் போயிட்டு ஃபுல் டே சாப்பிடவே இல்லை, ஈவினிங் தான் சாப்பிட்டோம். ஸோ செம்ம பசி. பரோட்டா வித் சிக்கன் கறி. அண்ட் நெய் சோறு ட்ரை பண்ணலாம்னு வாங்கியிருந்தேன். நெய் ஓவர்லோட அங்கங்கே கிராம்பு ஏலக்காய் ஃபார் ஃப்ளேவருக்கு போட்டிருந்தாங்க. சிக்கன் கறியோட சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. பரோட்டா வித் பீஃப், பரோட்டா வித் கடலைக்கறி, கீ ரைஸ் வித் கடலைக்கறி அப்படின்னு எல்லா காம்பினேஷனும் ட்ரை பண்ணியாச்சு. கீ ரைஸ்க்கு தொட்டுக்கு எதுவும் தரமாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஊறுகாயும் தயிர் பச்சடியும் கொண்டு கொடுத்துட்டாங்க. என்ன காம்பினேஷன் போங்க. அண்ட் என் வித் சாய். என்ன ரன்னிங்கில் போகிறாங்கய்யா, ஒருத்தன் ஒருத்தன் ஓட்ட பண்ணிக்கிட்டு இருக்கியா? கோபம்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சு இருக்கு? இதுல ஆரன் வரையாடா. மூணு வேலைக்கு சேர்த்து சாப்பிட்டதுனால பில்லு 4 டிஜிட் வந்துருச்சு போல. Anyway, subscribe to RSS for more such contents.